வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். நான் பிரேமா கோவிந்தராஜ். பன்னு வச்சுட்டு பாவ் பாஜி எப்படி செய்யலான்னு இன்றைக்கி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பரான, கொஞ்சம் கார சாரமாக ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர டைமில் இந்த மாதிரி ஒரு பாவ் பாஜி ரெடி பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. பாவ் பாஜி ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. அதையும் நம்ம நறுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாவ் பாஜி செய்கிறதுக்காக பச்சை பட்டாணி 200 கிராம் எடுத்து நைட்டே ஊற போட்டிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சதுன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா காஞ்ச பட்டாணியை நல்லா கிட்டத்தட்ட 8 மணி நேரம் ஊறினா தான் பாவ் பாஜி அந்த சப்ஜி செய்யும்போது சூப்பராக இருக்குங்க. நல்லா வெந்து உங்களுக்கு வரும், அதனால் நைட்டே ஊற போட்டுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் பேஸ்ட் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். குக்கரில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைனா பட்டர் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நெய் உருகினதும் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாம். பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எடுத்த உடனே தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம பேஸ்ட்டோட அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா அந்த ராஸ்மெல்லாம் போயிடும், மசாலாவோட ஃப்ளேவர் வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குனிங்கன்னா தான் தீஞ்சு போகாமல் இருக்கும். மசாலா நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு நமக்கு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு பாவ் பாஜி மசாலா 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. பாவ் பாஜி மசாலாவுக்கு 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 துண்டு சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 சின்ன நட்சத்திர சோம்பு, கஸ்தூரி மேத்தி 1/2 ஸ்பூன் அளவு நல்லா சேர்த்துட்டு வெறும் வாணலியில் வறுத்து பவுடர் பண்ணி சேர்த்துருக்கிறேன். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே மசாலாவை வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கிறேன். தோல் சீவிட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னா இன்னும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் பிள்ளைங்களுக்கு அந்த உருளைக்கிழங்கு பட்டாணியெல்லாம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி அந்த சப்ஜி இருந்தால் தான் குழந்தைங்களுக்கு பிடிக்கும். அதனால் நான் தோல் சீவிட்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்காக எடுத்துருக்கிறேன். இப்போ பட்டாணியும் உருளைக்கிழங்கும் சேர்த்துட்டு மசாலாலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு பட்டாணியும் உருளைக்கிழங்கும் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா 4 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்து வரும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியக்கூடாதுன்னா 5 விசில் 6 விசில் விட்டுக்கோங்க. அப்போ உருளைக்கிழங்கு நல்லா வெந்து மசிஞ்சிடும். எனக்கு மீடியமாக அந்த உருளைக்கிழங்கு வெந்திருக்கிறது எனக்கு தெரியணும். அதனால் நான் 3 விசில் மாத்திரம் விட்டுட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு கரெக்டாக அந்த உருளைக்கிழங்கான பக்குவம் இருந்தது. பார்க்கவே கலர்ஃபுல்லான இந்த சப்ஜி ரெடி ஆகிட்டுருக்குது. இப்போ மூடி போட்டு குக்கர் விசில் விட்டுடலாம். நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இப்போ விசிலோட சத்தமெல்லாம் நல்லா அடங்கிட்டு நல்லா சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா அந்த கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரம் உருளைக்கிழங்க மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் ரொம்பையும் உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டிங்கன்னா நேரம் ஆகும்போது சப்ஜி ரொம்பையும் கெட்டியாயிடும். கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சூப்பரான பாவ் பாஜிக்கான சப்ஜி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம
வீட்டில் பன்னு இருந்தது இல்லை ப்ரெட் இருந்துச்சுன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணி நம்ம பாஜி இந்த பாஜியோட சர்வ் பண்ண வேண்டியதுதான். இன்னும் நேரம் ஆகும்போது இன்னுமே கெட்டியாகும். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பன்னை வந்து ரெண்டாக கீறி விட்டுட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னுமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நெய்யோட ஃப்ளேவருக்கு அந்த பன்னு நல்லா ரோஸ்ட் ஆகும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. சுவையான பாவ் பாஜி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்த்தோம். ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தாச்சு. இப்போ சூடாக அந்த பன்னோட நம்ம செய்து வச்ச சப்ஜியும் சேர்த்து வெங்காயம் கொத்தமல்லி தழை தூவி மேலே கொஞ்சம் நல்லா கருக்கு முறுக்குன்னு வேணும்னா கொஞ்சமாக காராப்பூந்தி தூவி விட்டுட்டு நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.